வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தமிழின் சாம்ராஜ்யத்தை உடைக்க திணறும் பசல் ராஜபக்ச. காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் நாட்டை விட்டு வெளியேறிய மொட்டுக்கட்சியின் அணியினர் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச இலங்கை அரசியலில் புதிய ராஜேந்திர நகர்வை ஆரம்பித்திருக்கின்றார். தான் கட்டமைத்த கோட்டையை ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து மீட்கவே இந்த புருகிய வருகையை புலப்படுத்துவதாக விளங்கிக் கொள்ள முடிகின்றனர். பசல் ராஜபக்ச நகர்வோ ரணிலின் புதிய சாம்ராஜ்யத்தை உடைக்க முடியாத நிலைமைகள் உள்ளன. காரணம், பசலிடம் இருந்த முன்னாள் உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது ரணிலின் அசைவுக்கு ஆடிக்கொண்டிருப்பதே. சில கூட்டம் தெரிந்தே ஆடினாலும் சில கூட்டம் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக புரிந்து ஆடுகின்றன. ஒரு காலத்தில் பசலின் தரப்பால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்ட ரணில் இன்று இலங்கை அரியாசனத்தை தக்க வைத்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் தனது இருப்பை மேலும் 5 வருடம் தக்க வைத்துக் கொள்ள நரியின் தந்திரம் போன்ற அரசியலை செய்வார் என்று ஊகிக்கப்படுகின்றன. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருந்த காய் நகரத்திலே ஆரம்பித்து விட்டார். நாடாளுமன்றத்திலிருந்து பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் என்ற வஞ்சகம் மனதுக்குள் இருந்தாலும் ரணிலின் எதிர்கால திட்டத்துக்கு ஆணிவேரிட பசலின் ஆதரவு தேவைப்படுவது என்னவோ நிதர்சனம்தான். இப்போதுதான் சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற வாக்கு தேவைப்படுகின்றது. பொருளாதார வீழ்ச்சி கண்ட இலங்கையின் அரியாசனத்துக்கான தேர்தல் நகர்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. குப்பை கூடைக்குள் தூக்கி எறியப்பட்ட இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னால் நடத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் அரியாசன போட்டிக்கு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இவ்வாறு இருப்பினும் ரணிலே அரியாசனத்தில் ஆட்சி செய்யும் சிங்களக்கொடி ஏந்திய நாட்டுக்கு தலைவனாக போகின்றார் என்பது நிரூபணம். எதிர்க்கட்சி ஆசனத்துக்கு போட்டியே தற்பொழுது பொது தேர்தல் வடிவில் நடக்க இருக்கின்றது. சுதந்திர இலங்கையில் தற்பொழுது மதம் முரண்பாடானது தலைதூக்கி இருக்கின்றது. இந்த விடயமானது ஜனாதிபதி தேர்தலுக்கு அசாதாரணமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. பெரும்பான்மை வாக்குகள் இலங்கையில் குவிந்து கிடந்தாலும் ஆட்சியை தீர்மானிப்பது என்னவோ சிறுபான்மையினரின் வாக்குகளே. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தந்திர அரசியல் நகர்வாகவே யாழ்ப்பாணத்தில் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். காணி விடுவிப்பு, வைத்தியசாலை திறப்பு விழா என்று கூறினாலும் அங்கு இடம்பெற்றிருப்பது என்னவோ தேர்தல் முன்னாய்த்த அரசியல் பிரச்சாரமே. இவ்வாறு இருக்க இலங்கையின் சிவப்பு சகோதரர்கள் என்று அடையாளமிடப்படும் அனுரதரப்பு தனது சதுரங்க ஆட்டத்தில் காய்களை நிதானமாக நகர்த்தி வருகின்றனர். இந்த விஷயம் முடித்து வடக்கில் காலடித்து வைத்துள்ள அவர் தற்போதைய கனடாவுக்கான விஜயத்தையும் மேற்கொண்டுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் அனுரதரப்புக்கு இலங்கையில் வாக்கு வங்கி கடந்த காலங்களில் பார்க்க அதிகரித்துள்ளமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பான்மையினர் சிங்கள மக்களின் வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்தாலும் தமிழரின் வாக்குகள் பெறுவது அவர்களின் நோக்கமாக காணப்படுகின்றது. அதற்கு புலம்புயர் தமிழர்களின் ஆதரவு என்பது அனுரதரப்புக்கு அவசியமாகிவிட்டது. அதற்காக ஆணிவராகவே கனடாவுக்கு விஜயம் பார்க்கப்படுகின்றது. ஆனால் சஜி பிரேமதாசாவின் நடவடிக்கை இதுவரை தேர்தல் மயப்படப்படவில்லை. இதன் அடிப்படையில் இன நல்லிணக்கம் இலங்கையில் சிறுபான்மையினருக்கான பெரும் துயரமாகவே மாறி வருகின்றது. வடகிழக்கில் தமிழரின் நில ஆக்கிரமிப்பு, பௌத்தமயமாக்கல், சிங்கள குடியேற்றங்கள் என்பன தொடரும்படியுமாக காணப்படுகின்றது. போராட்டங்களும் உரிமை குரல்களும் மக்களால் தொடரப்பட்டாலும் அவை கண்டன அறிக்கைகளுடன் முற்றுப்பெறுகின்றன. அதன் அடுத்த கட்டமாக பார்த்தால் வலை வீசியவரிடமே சிக்குவதைப் போல் மோடி அரசாங்கத்தை தலையிடக் கூறி இந்தியாவுக்கு பறக்கும் கடிதங்கள் இவை மாத்திரமே நிரந்தர தீர்வு என்ற தமிழரின் மொழிகளுக்கான பதிலாகிவிடுகின்றன. அண்மையில் இடம்பெற்ற வெடுக்குநாறு விவகாரத்தை இங்கு சுட்டிக்காட்டியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, இலங்கை அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் வெற்றிகளுக்கும் ஜனநாயகம் என்பதை தாண்டியும் மதவாதம் என்பது அடிப்படையாகிவிட்டது. பெரும்பான்மையின் வாக்குகளை பெற போட்டியாளர்கள் மகாநாயக்கத்திற்களின் ஆசைகளையும் பெறுகின்றனர். இதன் பின்னால் இருக்கும் அரசியல் என்பது மகாநாயக்கர்களின் வாக்குகளை எதையோ நோக்குகின்றதா அல்லது பெரும்பான்மையினரின் வாக்குகளாக மாறுகின்றதா? ஆகவே அடுத்த கட்டமாக மத ரீதியான தாக்குதல் இதுவே 2019 கோத்தபாய ராஜபக்சவின் ஆசனத்தில் வித்திட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் இன்று வரை தொடர்கின்றன. இலங்கையில் இடம்பெற்ற கோர உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது பல நூறு மக்களின் உயிர்களை காவுகின்றது. இந்த உரிமை கூறிய சஹரன் காசிம் தரப்பானது தாக்குதலுக்கான காரணத்தை ஒரு காணொளி மூலம் வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த தாக்குதலின் விசாரணைகள் இலங்கை தரப்புக்கு மாத்திரமல்ல சர்வதேச தலையீட்டுக்கும் வழிவகுத்தது. முடிவில் சனல்ஃபோ ஆவணப்படம், அதன் பின்பு கோத்தபாய ராஜபக்ச புத்தகம் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிள்ளையானும் புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆகவே இந்த நிலையில் சனல்ஃபோ ஆவணப்படத்தில் மதவாத அரசியல் செய்பவர்கள் குற்றம் சாட்டப்பட பிரதான தரப்பான ராஜபக்சர்கள் இந்த அரசியல் போக்கு பதவியை தக்க வைப்பதிலும் தாண்டி நிலையான கட்சி வடிவமைப்பதிலேயே நோக்கமாக கொண்டுள்ளனர். இதன் ஆரம்ப கட்டமே பசல் ராஜபக்சவின் கழுத்தில் தொங்கியிருக்கும் சிவப்பு தொண்டோ.
ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறிய தகவல்களை மகிந்தவின் வீட்டில் அம்பலப்படுத்தியிருக்கும் பசல் ராஜபக்ச. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துங்கள் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்தினையை நான் ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன் என்ற முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா புதியன பெருமுழுவின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் கருத்து வெளியிடும்போது பசல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா புதியன பெருமுழுவின் நிறைவேற்றுக்குழுவிடம் அவர் இது குறித்து அறிவித்திருக்கின்றார். எந்த தேர்தல் முதலில் நடைபெற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றும் பசல் ராஜபக்ச நிறைவேற்றுக்குழுவிடம் குறிப்பிடுகின்றார். கட்சி இதுகுறித்து கலந்துரையாடிந்த தீர்மானங்களை எடுக்கலாம் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. கல்முனையில் அநீதிகளுக்கு எதிராக 5வது நாளாக தொடரும் போராட்டம். கல்முனை வடக்கு உப பரிசீலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் 5வது நாளாக இன்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த பரிசீலகத்தின் முன்பாக கடந்த திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாகைகள் தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதன் தொடர்ச்சியாக 5வது நாளாக இன்றும் பல்வேறு சுலோகங்கள் முன்வைத்து போராட்டம் தொடர்கின்றது. இன்றைய 5ஆம் நாள் போராட்டத்தில் சீனக்குடியிருப்பு தையல் பயிற்சி நிலைய மாணவிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட விடயம் குறிப்பிடத்தக்கது. சிறை சென்ற ஞானதேரர் மன்னிப்பு கூறிய ஞானதேரர் மதத்தலைவர் போல் நடக்கவில்லை நீதிபதியின் கோபம். புரதான பௌத்த மடாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக பொதுபெரிசன் அமைப்பின் தலைவர் ஞானதேரருக்கு எதிராக 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றம். தண்டனைக்கு மேலதிகமாக குற்றம் சாட்டப்பட்ட ஞானதிரருக்கு 2 குற்றச்சாட்டுகளாகவும் 1,00,000 ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு வழங்குகின்றன. சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் கலக்குடன் ஞானதிரருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகளில் சிட்டம அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கொழும்பு மேல்நீதிமன்றம் நீதிபதி இந்த சிறை தண்டனையை விதித்துள்ளார். பிரதிவாதியான ஞானதிரருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்குரிய இடமின்றி அரசரப்பு நிரூபித்திருந்தனர். இந்த தீர்ப்பை வழங்கிய கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி குறித்த ஊடகவியல் சந்திப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் வேண்டுமென்றே தெரிவித்த கருத்துக்கள் சாதாரண அறிக்கைகளாக கருத முடியாது. இந்த அறிக்கை வேண்டுமென்றே கூறப்பட்டதாக வழக்கு விசாரணையின் போது தோன்றுவதாகவும் அது தற்செயலாக கூறியதாக கருத முடியாது. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது நாட்டில் நிலவிய சூழ்நிலையின் அடிப்படையில் ஞானதீரர் தொடர்பான அறிக்கை வெளியிடாத காரணத்தினாலும் ஞானதீரர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனை தண்டனை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது கிடைத்த சாட்சியங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 2 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கின்றார். அபராதம் செலுத்தாவிட்டால் மேலும் 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்படும். நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும் போது இதுபோன்ற அறிக்கைகளும் நாடுகளுக்கு இடையில் நிலவும் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதாக சொல்லப்படுகின்றது. தனது கருத்தை யாராவது புண்படுத்தியிருந்தால் அந்த கருத்துக்களை வெளியிட்டதற்காக முஸ்லீம் சமூகத்திடம் பொதுமன்னிப்பு கோரியிருந்தார் ஞானதீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பின் இறுதியில் தற்சமயம் முதல் நாளில் ஞானதீரர் வெலிக்கடை சிறைச்சாலையில் முதல் நாளை கழித்திருக்கின்றார். இதே நேரத்தில் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் இதே பிரிவில் வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் உயர்வை சந்திக்கும் தங்கத்தின் விலை விவரங்கள். இலங்கையில் இன்றைய தங்கத்தின் விலையில் சிறிது அதிகரிப்பு காணப்படுகின்றது. இலங்கையில் இன்றைய தினம் 22 கரட் ஒரு பவுனின் தங்கத்தின் விலை 1,71,500 ரூபாய். இதேவேளை 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,87,000 ரூபாய். கொழும்பில் கணவன் வெளியில் சென்ற நிலையில் வீட்டிலிருந்த மனைவி படுகொலை. கடுவல வீதியில் இருக்கும் இரத்த காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. அஜந்தா என்ற 51 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அவரது கணவர் மகள் மகன் ஆகியோர் காலையில் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் பெண் தனியாக இருந்துள்ளார். வழமை போல் காலை 11 மணியளவில் வேலைக்கு செல்வதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் தலையின் பின்புறத்தில் ஒருவர் ஒரு பெரிய காயம் மற்றும் அவரது முகத்தில் கீறல் காயங்கள் இருக்கின்றன. அவர் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் காணாமல் போனதையும் வீட்டில் ஏதையோ தேடியதற்கான தடயங்களும் கிடைத்திருக்கின்றன. இதனால் வீட்டில் திருடுவதற்கு புகுந்து யாரேனும் ஒருவர் தாக்கியதனால் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இனவாத போக்குடையவர்கள் அனைத்து தீரர்களையும் சிறையில் அடைக்க வேண்டும் வியாழனேந்திரன். மதத்தை வைத்துக்கொண்டு இனவாதம் நடத்திய ஞானதீரருக்கு நிகழ்ந்ததைப் போன்று இனவாத போக்குடைய அம்பையப்பட்டிய தீரரையும் சிறையில் அடைக்க வேண்டுமென்றாம் இராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன் வேண்டுகோள் வைத்துள்ளார்.
கல்முனை பிரசீலக விவகாரம் தொடர்பில் மட்டக்களப்பில் ஊடக சந்தை போன்றில் கேள்விக்கு பதில் வழங்கும் போது இந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார். தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழர்களது சமயம் கலாச்சாரம் தொடர்பாகவும் மிக மோசமான கருத்துக்களை வெளியிட்டு வந்துள்ள ஒரு ஞானத்தீரர் இவருக்கு எதிராக வழங்கப்பட்ட 4 வருட கடூழிய சிறை தண்டனை வரவேற்கக்கூடியது ஒன்றும் இந்த தீர்ப்பின் மூலம் மக்களுக்கும் சட்டத்துறை மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கின்றது என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். வியாழனேந்திரன். இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை மதிப்பாய்வு செய்யுங்கள். அக்கியராட்சியம் இலங்கை பயண ஆலோசனைகளை தொடர்ந்து உன்னிப்பாக மதிப்பாய்வு செய்வதாக அக்கியராட்சியத்தின் மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய விவகார ராஜாங்க அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான பயண ஆலோசனைகள் புதுப்பிக்கும் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பதில் வழங்கியிருக்கின்றார். அத்துடன் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்கும் இங்கிலாந்தின் பயண ஆலோசனைகளை தீர்மானிக்கும் போது நமது நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. குறித்த பயண ஆலோசனையானது வெளிநாட்டு பயணத்தை பற்றி பிரித்தானிய மக்கள் முடிவுகளை எடுக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. அத்துடன் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும்போது ஏற்படும் அபாயங்கள் பற்றிய சமீபத்திய மதிப்பாடை அது பிரதிபலிக்கின்றது. முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அக்கியராட்சியத்தின் சில முன்னணி சுற்றுலா வழங்குநர்கள் இலங்கை தொடர்பான பயண ஆலோசனைகளை திருத்த வேண்டும். 35 கையொப்பங்களுடன் ஒரு திறந்த கடிதத்தையும் வெளியிட்டுள்ளனர். 2022 ஏற்பட்ட அரசியல் அமைதியின்மை மற்றும் 2019 இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் மற்றும் நாட்டில் உருவான எரிபொருள் உணவு பற்றாக்குறை போன்றவை விமர்சிக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களின் 3வது நாளாக தொடரும் போராட்டம். நுவரேலியா உடப்புஷ்பலாவ பிரதான வீதியில் இருக்கும் ஹவால ஏலி பகுதியில் இயங்கி வரும் தனியார் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் வருடாந்தம் ஏப்ரல் மாதம் தமக்கு வழங்கப்படும் போனஸ் கொடுப்பனவை முழுமையாக வழங்குமாறு வலியுறுத்தி இன்று 3வது நாளாக போராட்டம். ஆடை தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். முதல் நாளன்று தொழிற்சாலையின் உள்நுழைவாயில் மூடப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2வது நாள் பிரதான வீதியிடத்தில் இருந்த பதாகைகள் தாங்கி கோஷங்கள் எழுப்பியவாறும் போராடி வந்தனர். ஆடை தொழிற்சாலை தொடர்ச்சியாக போனஸ் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்ததாகவும் வைரஸ் பெருந்தொற்று காலப்பகுதியில் மாத்திரம் வழங்கப்படவில்லை என்றும் இந்த வருடம் ஆரம்பத்தில் தொழில் செய்யும் போது அனைவருக்கும் முழுமையான போனஸ் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. எனினும் இன்னும் போனஸ் வழங்கப்படவில்லை என்றும் சம்பளமும் கிடைக்கப்படவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க கருத்து வெளியிட்டுள்ளனர். கோதபா ராஜபக்சவை ஆதரித்து கசப்பான படத்தை கற்றுக்கொண்டோம். கம்பன் பில சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் எமது கூட்டணி அறிவிக்கப்படும் என்றும் 2015 மகிந்த சூறாவளி என்ற நடவடிக்கை ஆரம்பித்தோம். அது தனிநபரை மையப்படுத்திய பயணம். இனியும் அவ்வாறு செயற்பட தயாரில்லை. தனிநபர்களை மையப்படுத்தி அரசியல் பயணத்தால் இது கசப்பான பாடங்களை கற்பிக்கப்பட்டுள்ளன. எமது எதிரணி மைத்ரிபால சிறிசேனவை ஆட்சிக்கு கொண்டு வந்து கசப்பான பாடத்தையும் கோதபா ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வந்து நாம் கசப்பான பாடத்தையும் கற்றுக்கொண்டுள்ளோம். தர்மத்தின் வழியில் வேலை திட்டம் கொள்கைகளை நாம் தலைமைத்துவமாக கருதி செயற்படுவோம் என்று ராஜபக்சருடன் இனி அரசியல் பயணம் கிடையாது என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் உதயகம்பன் பில. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குமாறு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு. எதிர்வரும் April 4 நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருப்பதுடன் சட்டம அதிபரின் பணிப்புரையின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கருத்துக்களை அறிக்கையிட்டதன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் இந்த அறிவித்தல் மைத்திரிக்கு வழங்கப்படுகின்றது. அரசியல் அமைப்பு முறை மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே உஜித ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகள் வெளிப்படும். அருட்தந்தை சிறில் காமினி. உஜித்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள விடயங்களை கண்டுபிடிப்பதற்கான முக்கிய தடையாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச காணப்படுகின்றார் என்று கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் கருத்து வெளியிட்டுள்ளார். உஜித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று பல மாதங்களின் பின்னர் ஜனாதிபதியான பின்னர் கோத்தபா ராஜபக்ச செய்த எடுத்த முதல் நடவடிக்கை உஜித்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை மேற்கொண்ட உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவை செயலிழக்கச் செய்ததே ஆகும். உஜித்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதர் யார் என்பது தனக்கு தெரியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவிப்பது குறித்து கருத்துள்ள அருத்தந்த சுயாதீன ஆணைக்குழுவை நியமித்தால் மாத்திரமே உண்மை வெளிக்கொண்டு பெறப்பட முடியும். சாணி அபிசேகர தலைமையிலான ஆணைக்குழுவை மீண்டும் நியமிக்க வேண்டாம். சர்வதேச அளவில் விசாரணைகள் இடம்பெற வேண்டாம். நீங்கள் கோத்தபா ராஜபக்சவை சூத்திரதார் என்று தெரிவிக்கின்றீர்களா என்று கேட்பதற்கு அருட்தந்தை சிறில் காமினி ஆம் என்று தெளிவான விடயம் என்றும் குறிப்பிடுகின்றார். உஜித்த ஞாயிறு தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் வாக்குகளை பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடும் என்று தெரிவித்துள்ள அருட்தந்தை அவர்கள் ஆட்சி மாற்றத்தின் போது அரசியல் வஞ்சகர்கள் மீது மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் அது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி சட்டம் ஒழுங்கின்மையினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாட்டுக்கு மேலும் பேரழிவாக வந்து அமையும்.
ஆகவே அரசியல் அமைப்பு முறையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே உண்மைகள் வெளிக்கொணரப்படும் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் அருள்தந்தை அவர்கள். முதல் தடவையாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் பணிமனையில் இப்தார் நிகழ்வுகள். சுகாதார சேவை பணிப்பாளர் பணிப்பணியை ஏற்பாடு செய்திருக்கும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு பிராந்திய சுகாதார பணிமனை வளாகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் பணிமனையில் வரலாற்றில் முதல் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு பசியையும் தாகத்தையும் உணர்வுபனை ஏழைகளுக்கு மனமாற உதவுவான் என்ற நல்லிணக்கம் நாவினால் மட்டுமன்றே உணர்வோடு ஒன்றிணைந்து வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்றது. பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சுகாதார சேவை உத்தியோகத்தர்கள் குடும்ப சகிதம் பங்கேற்றதுடன் மட்டக்களப்பு நகர இஸ்லாமிய வர்த்தக பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இதில் கலந்து கொண்டனர். இந்த இப்தார் வைபவம் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இன நல்லுறவு மற்றும் புரிந்துணர்வை வலுப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் கருத்து வெளியிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. நன்றி.